எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் வாங்க நாம விடக்குள்ள போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சஃபைவாலா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்வலன் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வந்து தராங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து ஸோ அதுக்கடுத்தாக என்ன போஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கார்டனர் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்வல் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ஸோ அதுக்கடுத்துக்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லஸ்கார் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் ஈக்வல் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வந்து தராங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கற ஃபார்மேட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் வந்து ரெடி பண்ணிக்கிடுங்க ஸோ ரெடி பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் அட்டஸ்ட் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இத்துடன் பார்த்தீங்கன்னா

முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்